அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து எப்படி செய்யலாங்கிறது தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கள் வீட்டு ஸ்டைலில் வந்து நான் எப்படி செய்யலாங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு பன்னீர் வந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து வீட்லேயே வந்து செஞ்ச பன்னீர், ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டில் செஞ்சது. நான் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீட்லேயே வந்து எப்படி வந்து பன்னீர் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்ச் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து ஆனியன் வந்து ஒரு 2 நல்லா வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண தக்காளி வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு ஸோ அதில் வந்து நம்ம வந்து பன்னீர் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டர்லேயே வந்து நம்ம வந்து அதுக்கான கிரேவி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பட்டை வந்து 1 துண்டு, கிராம்பு வந்து 3, பிரியாணி அல சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இது எல்லாத்தையும் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் வந்து இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலர் வந்து நல்லா கொடுக்குங்கிறதுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன். இதுக்காக நான் தனியாக வந்து கலர் பவுடர்லாம் சேர்க்கல. ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் மல்லித்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து தயிர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி அளவில் வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இடையில வந்து லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீரை வந்து நம்ம டைரெக்டாக வந்து இதில் கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். யா, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு.
அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை வந்து நம்மளை லைட்டாக மேலே வந்து தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மல்லிக்கீரை இல்லைன்னா நீங்கள் வந்து கஸ்தூரி மெத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி இந்த மாதிரி கசக்கி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வந்து எங்கள் வீட்டு ஸ்டைலில் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்தது. லைட்டாக வந்து அதையும் வந்து கொதிக்க விட்டுட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சைட் பை சைடில் வந்து சப்பாத்தியும் வந்து ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி கூட பன்னீர் பட்டர் மசாலா வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களாம் வந்து ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணது இல்லைன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். டேக் கேர் அண்ட் பாய் பாய்.